மெய்யன்பர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மார்கழி மாதம் ஐந்தாவது நாள். இன்றைய ஐந்தாவது நாளுக்கான பாசுரம், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நிந்தனவும் தீயினில் தூசாகும் செப்பையலோர் என்பாவார் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பாடியிருக்கின்றார். மாயனை மாயனை என்று ஏன் கண்ணனை சொல்றார்? மாய லீலைகளில் புரிவதிலே கண்ணன் மிகவும் வல்லவன். அதனால் மாயனை வடமதுரை மைந்தனை மதுராபுரியினுடைய அரசன் கிருஷ்ணன், தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனை ஆற்றங்கரையிலேயே வளர்ந்தவன். தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று இங்கே ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணனை வந்து அந்த காராகிரகத்தில் பிறந்த குழந்தையை வந்து இந்த ஆயர்பாடிக்கு அழைத்து வரும்பொழுது அப்போ அந்த யமுனை ஆறு வந்து விலகி வழிவிட்டு அவர் ஆற்றை கடந்து வந்து குழந்தையை அவருடைய தகப்பனார் தூக்கி வரும்பொழுது வழிவிட்ட காரணத்தால் அந்த யமுனை ஆற்றை வந்து தூய பெருநீர் யமுனை தூய பெருநீர் யமுனை என்று இந்த இடத்துல வந்து கோதை குறிப்பிடுகின்றாள். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை வாராமல் வந்த பொக்கிஷம், ஆயர் குலத்தினில் பிறந்த மணி விளக்கை, அதனால தான் வந்து ஆயர் குலத்தினில் பிறந்த மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை யாருக்கு கிடைக்க இப்படி ஒரு அரிய வாய்ப்பு? கிருஷ்ணனை தன்னுடைய மகனாக பெற்ற பெரும் வாய்ப்பு. இப்படி ஒரு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பினை பெற்ற யசோதை அவள் வந்து கிருஷ்ணன் சேட்டை ரொம்ப பண்ணுறான்னு சொல்லிட்டு அவரை வந்து உரலை கட்டி வைக்கிறாங்க, மண்ணை திங்கிறான்னு சொல்லி அடிக்கிறா, ஆன்னு வாயை தரேன்னு சொல்லி வாயை காட்டினா உள்ளார உலக உருண்டையே உள்ளார பார்க்குறா, உலகமே அப்படியே ஓடுது, அப்படியே சம்பிச்சு போகிறா. இப்படி பற்பல அதிசயங்களையும் செய்து தனது தாய்க்கு அதனை வெளிக்காட்டி தாய்க்கு பெருமை சேர்த்தமையால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று கூறுகிறாள் ஆண்டாள். இவரை எப்படி நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, கடவுளை மலர் தூவி கும்பிடலாம். இது சாதாரண விஷயம். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது, கடவுளை இறை பக்தி செய்யும் பொழுது வெறுமனை வந்து வெறும் ஒரு மிஷின் மாதிரி வெறும் பூ போடுறது மாத்திரம் கிடையாது, தூய்மை மனதிலே இருக்க வேண்டும். அதனால்தான் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது என்று அப்படி மன தூய்மையாக இருந்தால்தான் அந்த பக்திக்கு இறைவன் வசியமாவான். அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். சும்மா காலையில் எந்திரிச்சோம், காலையில் குளித்தோம், சாமிக்கு பூ போட்டோம், விளக்கேற்றணுன்றது கிடையாது, தூய்மை மனதில் இருக்க வேண்டும். பக்திக்கு அது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த இடத்திலே தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வாயால் அவரை பாடி அவருடைய நாமங்களை சொல்லி மனதினால் சிந்திக்க தியானம் செய்ய வேண்டும். அவரை அப்படியே அந்த தியானியாகி அவரை நமது மனதிற்குள் இருத்தி அவரை வழிபட வேண்டும். இறைவனை வாயினால் பாடி மந்திரம் சொல்லி மனதுக்குள்ளார் அவரை குழந்தை உட்கார வச்சு வாயினால் பாடி மனதினால், அதுக்கு தான் மனதினால் சிந்தித்து அப்படின்னு சொல்கிறாங்க. வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் நமக்கு என்ன நடக்கும்? போய பிழையும் புகுதருவா நின்றனவும், ஏற்கனவே நீ செஞ்சிருந்த பாவம், இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம், இனிமேல் செய்ய போகிற பாவம் எல்லாமே போயிடும். போய பிழையும் புகுதருவா நின்றனவும் எப்படி போகும்? தீயினில் தூசாகும். தீயில பட்ட ஒரு பொருள் எப்படி வந்து அப்படியே கருகி உருத்தெரியாமல் மாறுமோ அதே மாதிரி நீ முன்னாடி செஞ்ச பாவம், இப்போ செஞ்சுக்கிட்டு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம், இனிமேல் செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்கெல்லாம் கணக்கு தீத்தாச்சு. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா என்று கண்ணனுடைய அழகான கண்ணனை வேண்டினால் என்னெல்லாம் அற்புதங்கள் நடக்கும் என்பதை, எவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்வு நமக்கு கிடைக்கும் என்பதனை ஆண்டாள் இந்த ஐந்தாவது பாசுரத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார். நாளை ஆறாவது பாசுரத்திலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.